ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் சைட் ஹேக்கிங் மெத்தடோட ஃபுல் ஓவர்வியூ தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளைண்ட் சைட் ஹேக்கிங்னா வேறு எதுவும் இல்லை, நம்ம மாடியூல் சிக்ஸில் சிஸ்டம் ஹேக்கிங்கில் மொத்தமாக ரெண்டு டைப் ஆஃப் ஹேக்கிங் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, ஒன்று வந்து சர்வர் சைட் ஹேக்கிங், இன்னொன்று வந்து கிளைண்ட் சைட் ஹேக்கிங். நம்ம ஆக்சுவலாக சர்வர் சைட் ஹேக்கிங் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட் ஹேக்கிங்கோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஓகேங்களா, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் பிளேலிஸ்டில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுது, அதில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்க போகிறேன்றதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு போக மாதிரிங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ கைஸ் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போனதுக்கப்புறம் நான் ரொம்ப டீட்டெயிலாக எல்லாமே நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது, எப்பயுமே நம்ம வந்து வீடியோன்னு எடுத்துக்கினாலே ஒரு டாபிக் போகிறோம்னா அதோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இதுலேயும் இதோட இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன வீடியோலாம் போட போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ எதுக்காகனா, இந்த ஒரு பர்டிகுலர் அந்த கிளைண்ட் சைட் ஹேக்கிங் மெத்தடில் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரப்போகுது, எந்த மாதிரி கண்டென்ட்ஸில் நான் ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிக்க போகிறேன்றதுக்கான தான். ஓகேங்களா, ஏன்னா நான் மட்டும் கண்ணா பின்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன தோணுன்னா இன்னும் இவங்க ஏதோ ஏதோ வீடியோ அப்லோட் பண்ணுறேன், இது எதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நான் எந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன், அது எதுக்காக அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க வரோம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு கிளைண்ட் சைட் ஹேக்கிங். ஸோ கிளைண்ட் சைட் ஹேக்கிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், மாடியூல் சிக்ஸில் இருக்கிற சிஸ்டம் ஹேக்கிங்கில் இருக்கிற ரெண்டாவது டைப். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ஒரு சிஸ்டம் ஹேக் பண்ணுறதா இருந்தால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது, ஆனால் மெத்தட்ஸ்னு பார்த்தா பர்டிகுலராக ரெண்டே மெத்தட்ஸ் தான், ஒன்று சர்வர் சைட் ஹேக்கிங், இன்னொன்று கிளைண்ட் சைட் ஹேக்கிங். இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ மேஜராக இருக்காது, ரொம்ப ரொம்ப சிமிலியராக இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சர்வர் சைட் ஹேக் பண்ண போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யூசர் இன்ட்ராக்ஷனே தேவைப்படாது. பட் கிளைண்ட் சைட் ஹேக்கிங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யூசர் இன்ட்ராக்ஷன் தேவைப்படும். ஓகே, இந்த ரெண்டு டைப் ஹேக்கிங் கூட விடு, இந்த யூசர் இன்ட்ராக்ஷனாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் குழப்பிற மாதிரி இருந்ததுன்னா, இல்லை புது வேர்டு மாதிரி இருந்ததுன்னா நான் அதுக்கு ஒரு ப்ரீஃபான எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஓகேங்களா, யூசர் இன்ட்ராக்ஷனாக ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஆப்போ இல்லை வந்து ஒரு ஃபைலோ ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க. ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்டு அதை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு, நீங்கள் ரெடி பண்ண ஒரு பர்டிகுலர் ஒரு ப்ராசஸை அதர் பர்சன், ஓகேங்களா, அந்த ஆப்புக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு பர்சன் வந்து அதில் கை வைக்கிறதோ இல்லை அதை ட்ரிகர் பண்ணுறதோ இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சினாரியில் நம்ம கிரியேட் பண்ணுற பேலோடோ இல்லை நம்ம கிரியேட் பண்ணுற பிடிஎஃப்யோ, அதாவது விக்டிம் யூசர் வந்து அதை ட்ரிகர் பண்ண வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது கிளைண்ட் சைட் ஹேக்கிங் மெத்தடில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், சர்வர் சைடில் ஒர்க் ஆகுது. ஏன் சர்வர் சைடில் ஒர்க் ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா, சர்வர் சைடில் நம்ம ஹேக் பண்ணும்போது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சர்வீஸு, அதில் இருக்கிற வெர்ஷனு, அதில் இருக்கிற பேட்ச் பண்ணாத ஒரு பர்டிகுலர் ப்ராசஸை மட்டும்தான் நம்ம வந்து ஹேக் பண்ணுவோம். ஓகேங்களா, ஏன்னா அது எல்லாமே சர்வீஸ் பேஸ்டு, அந்த சர்வீஸில் இருக்கிற வல்னரபிலிட்டி பேஸ்டு மட்டும் தான் நம்மளால் ஹேக் பண்ண முடியும். பட் கிளைண்ட் சைடுன்றது ஒரு பர்டிகுலர் பர்சனை நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் பர்சனாக நம்ம வந்து ஆக்ட் ஆகி, நான் வந்து ஒரு உன் ஃப்ரெண்டு தான், ஸோ நான் இந்த ஒரு ஆப் அனுப்புகிறேன், இந்த ஆப் நீ ட்ரை பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை ட்ரிகர் பண்ண வைக்கிறது தான் இந்த கிளைண்ட் சைட் ஹேக்கிங் மெத்தட். ஓகேங்களா, இதில் முழுக்க முழுக்க நம்மளுக்கு எந்த மாதிரி ஹேக்கிங் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளைண்ட்டை பர்டிகுலராக எதனா ஒரு கிளைண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அவர் மைண்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நம்மளுடைய ஆப்பையோ இல்லை நம்மளுடைய ஃபைலையோ எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது தான் இந்த மோட்டிவே. ஓகேங்களா, ஸோ இதில் எத்தனை டைப்ஸ் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்குவோம், ஆனால் இதோடைய ஹோல் கான்செப்டே இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் தான். ஓகேங்களா, அவரை ட்ரிகர் பண்ணணும், அதேமாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த மூணு கண்டென்ட்டை பார்ப்போம். இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா சின்ன ஒரு டீட்டெயிலாக, அதை மட்டுமே பார்த்துருந்தாலே இந்த மூணு ஸ்லைடும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது மூணு டாப்பிக்கும் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அதிலே நான் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ எதுக்கு நம்ம இதில் பார்ப்போம், ஸோ கிளைண்ட் சைட் அட்டாக் ரெக்யூர் தட் யூசர் டு டூ சம்திங், அதை நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம கிளைண்ட் சைட் ஹேக்கிங் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளுக்கு என்ன தேவை, நம்ம அனுப்புகிற பேரோடையோ இல்லை நம்ம அனுப்புகிற ஃபைலையோ வந்து பார்த்திங்கன்னா யூசர் வந்து அது எதனா பண்ணணும், மேனுவலாக அவர் வந்து கை வச்சு ட்ரிகர் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, கிளைண்ட் சைட் அட்டாக்ஸ் ரெக்யூர் த யூசர் டு டூ சம்திங். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு லைக் டவுன்லோடிங் அன் இமேஜ், அதாவது நம்ம சென்ட் பண்ணுற ஒரு இமேஜாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷிங் லிங்காக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா எதனா ஒரு பேலோடாக இருக்கலாம், இல்லை ஃபேக் அப்டேட்டாக இருக்கலாம். ஸோ அதான் இங்கே ஃபஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளைண்ட் சைட் அட்டாக் அக்யூர்ஸ் வென் ஏ யூசர் டவுன்லோட்ஸ் மலிஷியஸ் கண்டென்ட், அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சில டாப்பிக்கோட செகண்ட் கண்டென்ட்டும் ரெண்டுமே சேம் தான். என்னன்னா நம்ம அனுப்புகிறோம் பார்த்தீங்களா, அந்த டவுன்லோட் அவர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டார், டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுதான் இந்த செகண்ட் லைன். ஓகேங்களா, கிளைண்ட் சைட் அட்டாக் அக்யூர்ஸ் வென் ஏ யூசர் டவுன்லோட்ஸ் ஏ மலிஷியஸ் கண்டென்ட். மலிஷியஸ் கண்டென்ட்னா என்ன, நம்ம அனுப்புகிற பேலோடோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சன் அனுப்புகிற ஒரு ஃபைலையோ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது தான் இந்த செகண்ட் லைன். ஓகேங்களா,
தேர்டு, கிளைண்ட் சைட் அட்டாக் இனிஷியேட்ஸ் ஃப்ரம் த விக்டிம் ஹூ டவுன்லோட்ஸ் கண்டென்ட் ஃப்ரம் த அட்டாகர். அதாவது எப்போ வந்து இந்த கிளைண்ட் சைட் அட்டாக் வந்து ப்ராப்பராக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்டாகர் வந்து அவர் சென்ட் பண்ண ஒரு ஃபைலையோ இல்லை அவர் சென்ட் பண்ண ஒரு பர்டிகுலர் லிங்க்கோ இல்லை வந்து பேலோடையோ எப்போ அந்த விக்டிம் யூசர் வந்து ட்ரிகர் பண்ணுறாரு, எப்போ அந்த விக்டிம் யூசர் வந்து அக்சஸ் பண்ணுறாரோ அப்போ தான் இந்த கிளைண்ட் சைட் அட்டாக் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஏன் இங்கே அழுத்தமாக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சர்வர் சைடில் அந்த சர்வீஸ் எவ்வளோ தான் வல்னரபிலிட்டியாக இருந்தாலும் அதுக்கேற்ற எக்ஸ்பெக்ட் எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா, அதை வச்சே நம்ம வந்து ஒரு தடவை ஒர்க் ஆகலாம் இல்லை ரெண்டு தடவை ஒர்க் ஆகலாம், மூணாவது தடவை ரொம்ப ட்ரிகர் பண்ணி ஒர்க் பண்ண வச்சிடலாம். பட் கிளைண்ட் சைடு அப்படி கிடையாது, ஒரு தடவை அந்த கிளைண்ட் வந்து நம்பாமல் விட்டுட்டு இல்லை ஒரு தடவை உஷாராயிட்டாலே நம்ம அனுப்புறப்பையிலோட அவர் கடைசி வரைக்கும் ஓப்பனும் பண்ண மாட்டார். ஒரு நம்ம ஃபேக்கான இமெயிலெலாம் அனுப்புனா கூட அதில் வந்து ஓப்பனே பண்ணி பார்க்க மாட்டார். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ராப்பராக அவர் காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ஃபுல் வீடியோக்கான ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்த ஸ்லைடை வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம், அது எந்த மாதிரி வீடியோஸாக வரும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஓகேங்களா, ஏன்னா மொத்தமாகவே ரெண்டு ஸ்லைட் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், இது அவ்வளோ பெரிய கண்டென்ட்லாம் இல்லைன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ ஓகே, ரெண்டாவது டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா டாபிக்ஸ் டு பி கவர்டு, அதாவது எந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் ஃபஸ்ட் லைனை பார்த்த உடனே நிறைய பேருக்குனா தெரிஞ்சிருக்கும், நாங்கள் தான் இந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துட்டோமே, அதாவது ஃபர்ஸ்ட் நாலு லைன், அதாவது ஜென்ரேட்டிங் பேலோட்ஸ், வெயில், டிஃபேட்ரேட்டு, எம்எஸ்எஃப்எம். ஸோ இதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இந்த வீடியோ தான் ஆல்ரெடி போட்டுட்டியே, இந்த வீடியோ நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோமே, அப்படியே இதை திரும்பி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. பட் வந்து இது வீடியோவை நான் போட போகிறது இல்லை, ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வெயிலும் சரி, டிஃபேட்ரேட்டும் சரி, எம்எஸ்எஃப்எம் சரி, ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் அண்ட் டவுன்லோட் வீடியோ மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் தவிர, அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேலோட நான் ஜென்ரேட் பண்ணதுன்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேங்களா, பட் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பர்டிகுலர் மூணு பவர்ஃபுல்லான பேலோட் ஜென்ரேட்டர் வச்சு எப்படி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேலோட நம்ம ஜென்ரேட் பண்ணி விக்டீமுக்கு டெலிவரி பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பேலோட நம்ம இந்த மூணு டூல்லேருந்து மூணு டூல்லையுமே வந்து ஒரே, அதாவது ஒரே வீடியோவில் இந்த மூணு டூலை யூஸ் பண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேலோட ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா, ரெண்டாவது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டெலிவரிங் பேலோட்ஸ், அதாவது இந்த பேலோட வந்து கிளைண்ட் சைடு ஹேக்கிங்கில் டெலிவரி பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த டெலிவரிங் பேலோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப் டாபிக், அதாவது நிறைய சப் வீடியோஸ்லாம் வரும், லைக் வந்து பேசிக் டெலிவரி மெத்தடு, அட்வான்ஸ் டெலிவரி மெத்தடு, அதுக்கப்புறம் ரொம்ப பாப்புலரான டெலிவரி மெத்தட்லாம் சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து பார்ப்போம் டெலிவரிங் மெத்தட்ஸு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டிங், எக்ஸ்ப்ளாய்டிங்னா அந்த யூசரை காம்ப்ரமைஸ் பண்ணி அவரை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைடு ஹேக்கிங்கில் ப்ராக்டிக்கலாக தான் வரும், இதில் எதுவுமே தியரிட்டிகல் இருக்காது. ஓகேங்களா, ஏன்னா நான் அந்த டூல் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும்தான் கொஞ்சம் தியரிட்டியாக இருக்கணும்னு நினச்சேன், பட் ஆனால் அந்த டூல் இன்ஸ்டாலேஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஃபிக்ஸ்டாக வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, அதாவது டூல்ஸ் டவுன்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு நான் டவுன்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டேன். அதாவது எந்தெந்த டூல்லாம் இந்த ஹேக்கிங் மெத்தடுக்கு யூஸ் ஆகுமோ அந்த எல்லா டூலையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரிகாஷனாக எப்பி ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் எப்படி சொல்லுறது அப்லோட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம ஒரு ஒரு வீடியோவும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபேக் அப்டேட் ஜென்ரேஷன். ஸோ நிறைய பேர் வந்து இது இந்த அட்டாக் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வராதுன்னு சொல்லிட்டு கடைசி ரெண்டு வீடியோ. ஸோ அந்த ரெண்டு வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா, அதாவது ஃபேக் அப்டேட் ஜென்ரேஷனாக ஒன்றும் இல்லை, நார்மலாக ரன்னிங்காக இருக்கிற ஒரு ஆப்பில் நம்ம இந்த கிளைண்ட் சைடு ஹேக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி அதில் எப்படி ஒரு ஃபேக்கான ஒரு அப்டேட்டை ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அந்த ஜென்ரேட் பண்ணுற ஒரு அப்டேட் மூலிமா நம்ம அது மூலிமா இப்படி வந்து ஒரு பேக்ரவுண்டில் செஷன் கேப்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஃப்ளைங் பேலோட் அட்டாக், இதுதான் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பாப்புலரான ஒரு கிளைண்ட் சைடு ஹேக்கிங் மெத்தடில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நான் ஒன்றில் போட்டிருக்கேன், பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன். எங்கன்னு கேட்டிங்கன்னா, பாப்புலரான விண்டோஸ் 11 ஹேக்கிங்கை இன்சைடர் ப்ரிவியூ வரதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஹேக் பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ அதில் வந்து இந்த ஃப்ளையிங் பேலோட் அட்டாக் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா மேட் பண்ணி அதில் வந்து அட்டாக் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நிறைய பேர் வந்து கேட்டீங்க இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, நான் என்ன சொன்னால் இந்த வீடியோ வரும்போது நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த ஒரு பர்டிகுலர் பிளேலிஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, அதாவது அந்த நம்ம விண்டோஸ் 11 ஹேக் பண்ணல, அதேமாதிரி விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10 இந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டமை எப்படி இந்த ஃப்ளையிங் பேலோட் அட்டாக்கை நம்ம வந்து ஃப்ளையிங் பேலோட அட்டாக் மூலயமா நம்ம அதை ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இது ஃப்ளைங் பேலோட்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்ஸ் அந்த சிஸ்டம் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த நெட்ஒர்க்கை நம்ம வந்து நிறைய டைப் ஆஃப் அட்டாக் ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் எந்த வகையான ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பேக் டோரில் கம்பன்சேஷன் கிடைக்கிற மாதிரி தான் இந்த ஃப்ளைங் பேலோட அட்டாக் ஒர்க் ஆகும். ஓகேங்களா, சின்ன ப்ரீஃப் மெத்தட். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட் சைட் ஹேக்கிங் மெத்தடுக்கான ஃபுல் ஓவர்வியூன்ற வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்தெந்த மாதிரி வீடியோலாம் வரப்போகுது, இல்லை எந்தெந்த மாதிரி வீடியோலாம் நான் ப்ராக்டிக்கலாக அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் தெளிவாகவே சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் என்ன டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் எடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி இந்த வீடியோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, அப்படி பிடிக்கலனா டிஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணதான் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அங்கே நிறைய பேர் ஃபன் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, நீங்களும் ஃபன் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஜாயின் பண்ணி ஃபன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இது இவ்வளோதான் கைஸ்.
ஸோ இந்த வீடியோ நான் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் கண்டென்ட் இல்லை, நான் போட்ட ஸ்லைடு ரெண்டே ரெண்டு தான். ஸோ தேங்க் யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஐயோ சாரி கைஸ், ஸோ நான் வந்து இப்படி மாற்றுறதுக்கு இப்படி மாற்றிட்டேன். தேங்க்யூ கைஸ், பாய்.